ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் தமிழ் சமையல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க பிரியாணி மசாலா கரம் மசாலா ரெசிபி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த பிரியாணி மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கரம் மசாலாவும். இந்த கரம் மசாலா தான் நான் எல்லா ரெசிபிஸ்க்குமே யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பட்டை வந்துட்டு ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு வந்துட்டு கிராம்பு எடுத்துக்கணும். கிராம்பில் பாதி அளவு வந்துட்டு ஏலக்காய் எடுத்துக்கணும். நான் எந்த மெஷர்மெண்ட்டில் சேர்க்குறேனோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க கிராம்பு அதிகமாக சேர்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஏலக்காய் ஃப்ளேவர் அதிகமாக சேர்ப்பாங்க. நான் வந்துட்டு 1:2:3 அந்த ரேஷியோவில் தான் நான் சேர்ப்பேன். பட் கிராம்பு அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா அப்புறம் பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த கிராம்போட ஃப்ளேவர் தான் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ வந்துட்டு தொண்டையெல்லாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ கறி எடுத்திங்கன்னா இந்த மசாலாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கறி அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரம் மசாலா வந்துட்டு நமக்கு அதிகமாக கம்மியாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கரம் மசாலா தான் எல்லா கிரேவிக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிஸ்க்கு எதுக்கெல்லாம் கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதே தான் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி மசாலா அப்படின்றதெல்லாம் ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. இந்த 3 மசாலாவும் மட்டுமே இருந்தாவே போதும், நீங்கள் பண்ணுற பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சில பேர் வந்துட்டு கரம் மசாலான்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துருவாங்க. மிளகு, ஜீரகம், கல்பாசி, அன்னாச்சி பூ, அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர் சேர்த்துருவாங்க. அப்படி நிறையா ஃப்ளேவர் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவரே வந்துட்டு ரொம்பவே வேறு மாதிரி ஆகிடும். இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிக்சி கப்பில் வந்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு வெது வெதுப்பான சூடாக இருக்கிறப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த ஏலக்காய் தோலெல்லாம் வந்துட்டு நல்லா அரையும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பவுட்ரு மாதிரி அரைஞ்சிருச்சு. இந்த கரம் மசாலா ரெசிபி வந்துட்டு பிரியாணிக்கு, கிரேவிஸ்க்கு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, நீங்கள் எது எதுக்கெல்லாம் கரம் மசாலா சேர்க்கணுமோ அதுக்கெல்லாம் இந்த கரம் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.